ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோடு சமையல். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டில் பார்ட் டூ தான் பார்க்குறாங்க. அம்மா வீட்டில் மன்னார்குடியில் என் பிள்ளை வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்து ஹாய் சொல்லுது உங்களுக்கெல்லாம். எங்கள் அம்மா வந்து அங்கிட்ட வந்து ஏனை விளக்கிட்டு இருக்காங்க. தூக்க கலக்கத்தில் வந்து கண்ணை கசக்கி நிற்கிது பாருங்கள். இங்கே வந்து எங்கள் அம்மா வந்து காலைல டிஃபன் பண்ணியிருந்தாங்க, இட்லி தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தாங்க. இது வந்து டிஃபனுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து வதக்கிட்டுருக்காங்க பாருங்கள். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா வந்து பேசுத்தான்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காளோ, ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா வந்து வதக்கிட்டு பேசிச்சிட்டு இருந்தாங்க பிள்ளைகள்கிட்ட. பேத்தியோவில் பார்த்த கூசியில் உங்களுக்கு ஒரே சிரிப்பு எங்கள் அம்மாவுக்கு பேத்தியோவில் பார்த்ததில். அது போகாமல் ரொம்ப நாள் சென்று போனோமா, அதனால் 8 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் போனோன்னா எங்கள் அம்மா குசி தாங்கலை பேத்தியோவில் கண்டோன்னே. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து இட்லி ஊற்றுறாங்க. இட்லி ஊற்றி இதை தக்காளி சட்னி வதக்கி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாட்ட பேச்சு கொடுத்துட்டே நிற்கிறாளோ எங்கள் அம்மாட்ட. இப்போ வந்து அரைச்சிட்டாங்க தக்காளி சட்னி. இப்போ வந்து அதே எண்ணெய் செட்டில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு பட்டை கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறாங்க. எங்கள் புள்ள தான் வச்சுக்கிட்டு நிற்கிது, சூப்பராக இருக்குங்குது. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டாங்க, இப்போ அதில் எடுத்து கொட்ட போகிறாங்க. இங்கிட்ட இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து காலை டிஃபனு. நம்மகிட்ட பேசிகிட்டே நிற்கிறாள் ஓலை விடுங்க. இப்போ வந்து டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து இட்லி ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சி பொடி செஞ்சுருந்தாங்க தொட்டுக்கிறதுக்கு. சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அம்மா. எல்லா சமையலுமே அசைவம் சைவம் எல்லாமே எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. அதுமாதிரி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, பொடி எல்லாமே நல்லா செய்வாங்க. சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்தால் தான் எங்கள் வேலை. எங்கள் அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. நாங்கள் வந்து 2 நாள் இருந்தோம், எங்கள் அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. அங்கே தான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன், நீங்கள் வந்து உட்காந்து ரெஸ்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கெட்டதுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பொடி நான் இட்லி தக்காளி சட்னி சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. நல்லா இட்லியும் பஞ்சு பஞ்சாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். தக்காளி சட்னி காலியாயிருச்சு, நல்லா இருந்தோன்னே சூப்பராக இருந்தோன்னே காலியாயிருச்சு. எங்கள் பிள்ளைய உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. என் தம்பி அப்போ தான் எழுந்திரிச்சு உட்காந்துருந்தாங்க, லேட்டாக சாப்பிட்றேன்னு உட்காந்துருந்தாங்க. என் பெரிய பிள்ளைகிட்ட வந்து என்னமோ சொல்லிவிட்டு ஒம்பளத்துக்கு நின்னான். என் சின்ன பொண்ணு ரெண்டு என்னமோ சொல்லிவிட்டு ஒம்பளத்துக்கு கிடந்தா, ஏதோ ஒம்பளத்துக்கிட்ட இட்லியே இது பண்ணிட்டு இருந்தாலும் அதுதான் சத்தம் பண்ணிருந்தா. அடுத்து எங்கள் தம்பி வந்து சாப்பிட்றாங்க தோசை. எங்கள் ரெண்டு பிள்ளைகள்தான் தோசை ஊற்றி கொடுத்துச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இட்லி வேணான்ட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என் தம்பிக்கு பொடி இருந்தால் போதும், வேறு எதுவுமே கேட்க மாட்டான். பொடி நல்லெண்ணெய் இருந்தால் போதும். தக்காளி சட்னி எல்லாம் அப்புறம்தான். எங்கள் தம்பிக்கு பொடியும் நல்லெண்ணெய் இருந்தால் போதும். எங்கள் அம்மா இப்போ வந்து ஏன் உழக்க போகிறாங்க. எல்லாங்க சாப்பிட்டுட்டோம். காலை சாப்பாடு முடிஞ்சிருச்சு. காலை டிஃபன் வந்து இட்லி முடிஞ்சிருச்சு, இட்லி தோசை. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து கொல்லை போட்டு வந்து ஏன் உழைக்கிட்டு இருக்காங்க. எங்கள் புள்ள தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மா வந்து ஏன் உழைக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற எண்ணத்தெல்லாம் கொல்லையில் தான் அந்த மாதிரி வளர்க்கணுங்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக அங்கிட்டு உள்ள இடத்தெல்லாம் எடுத்திருக்கா, நாங்கள் இருந்த இடத்தெல்லாம் எடுத்திருக்கா. பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கும் அந்த பிள்ளையார் கோயில். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இப்போ அடுத்த வீட்டுக்குள்ளே வராங்க எடுத்துகிட்டு. இந்த அப்படியே எங்கள் பிள்ளை ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கள் அம்மா இருந்த இடத்துக்கே எடுத்துகிட்டு அமரட்டியும். எங்கள் அம்மா சாப்பிட்ட தட்டெல்லாம் வளக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எங்கள் தம்பி வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பிள்ளை தான் ஊற்றி கொடுக்க பாருங்க. ரெண்டு பிள்ளையும் தான் ஊற்றி கொடுத்து வச்சு சாப்பிட்றாங்க. எங்கள் பிள்ளை தோசை கல் நினச்சி அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. என் தம்பி இட்லி வேணான்ட்டாங்க, அதனால் தோசை ஊற்றி கொடுத்துச்சு ஓ பிள்ளையோ. என் தம்பிக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும்.
தக்காளி சட்னியே காலி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டோம்லாம், நல்லா இருந்தோன்னே எல்லாம் காலி பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் என்னென்ன எங்கள் அம்மா சமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். அன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, நாங்கள் முத நாள் போனோம் ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் வந்து சாம்பார் வச்சு, இது வந்து அமாவாசைன்ட்டு வெங்காய ரசம், சாம்பார், வத்தல், வந்து எண்ணெய் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. சோறு வடித்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. வெங்காய ரசம் தான் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு வெங்காய ரசம் வச்சுருந்தாங்க. சாம்பார், வெங்காய ரசம், எண்ணெய் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வத்தல். அன்றைக்கி வந்து ஆவணி அமாவாசை. நாங்கள் முத நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி இது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, மறுநாள் அமாவாசைங்கிறதுனால அப்படி பண்ணிட்டாங்க. கவிச்சு சாப்பிட சமைக்கக்கூடாதுன்னு சைவத்திலே ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாம் வச்சு, நான் என் பிள்ளையோ எங்கள் அம்மாலாம் உட்காந்து சாப்பிட்றோம். சாம்பார் ஊற்றி தொட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. எல்லாரும் எங்கள் தம்பி லேட்டாக சாப்பிட்டாங்க, நாங்கள் நாலு பேர் சாப்பிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பின்னாடி சாப்பிட்டுட்டு பின்னாடி எங்கள் பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து இறங்கி நான் ஆற சொல்லிகிட்ருக்கேன். தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிகிட்ருக்கேன். இறங்க ஆறு சூப்பராக தண்ணி அவ்வளோதும் ஓடும் தாத்தில். இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. சரி இறங்கி காம்பனும் உங்களை பார்த்தேன். மேடு பழம் வந்தோன்னா என்ன இறங்க முடியும்னு மேலே நின்று சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே ஆறை ஃபுல்லாக எடுத்துருக்கோம் பாருங்களேன். இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நாலு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோக்கு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்கிறோம். எல்லாமே அருமையாக வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. எங்கள் அம்மா சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாம்.